வணக்கம், நான் இவன். நம்ம என்ன சேனல் வீடியோ பண்ணோம், காதோடுதான் சேனல். இந்த சேனலில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. இன்றைக்கி பார்க்க போகிற மரம் பேரீச்சி. இந்த பேரீச்சியை பற்றி ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். நம்ம இந்த மரத்தை பற்றி அறிவிக்கிறது நம்மளோட அவரு தான் அதிகமாக தெரியும். பட் நம்ம கேட்குற கேள்விக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லுவார். ஃபஸ்ட்டு இந்த பேச்சை பற்றி கேட்பணும் அவர்கிட்ட. ஐயா வணக்கம். நம்ம காதோடு சேனலில் வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து பேரீச்சை மரம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த பேரீச்சை மரம் வந்து மிக அற்புதமான ஒரு மரம். இந்த மரத்தை நம்ம வளர்த்து பொருளாதார ரீதியாகவும் பணப்பயனும் பெறலாம். அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மரம் இந்த மரம். நல்லா வந்து இந்த பழங்கள் இரும்பு சத்து உள்ள ஒரு அற்புதமான மரம், நல்லா சத்தான மரம். இன்னும் இந்த மரத்தை நாம் எப்படி வளர்க்கலான்றத நம்ம பார்ப்போம். ஏன் இது விவசாயிங்க எப்படி வளர்க்குறது, இதை பற்றி சொல்லுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான இடங்களில் நர்சரிலேருந்து 3000 ரூபா 4000 ரூபான்ற மாதிரி ஒவ்வொரு நாற்றம் வைக்கிறாங்க. அது வந்து வீரிய ரகம், ஒட்டு ரகன்ற பேர்லாம் சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் நட்டு லாபம் அடைந்தவர்கள், லாபம் அடையாதவர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அந்த பக்கம் நான் போவேணா. நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம சாதாரணமாக பேரீச்சம் மரம் வந்து பேரீச்சம் பழம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல சத்தான உணவாக தரலாம். அந்த பழங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும், நம்மளும் சாப்பிடலாம். ஒன்று ரெண்டு, இதில் வந்து நல்ல இரும்பு சத்து மற்ற சத்துக்களும் இதில் கூடுதலாக இருக்குது. இந்த பழங்கள் சாப்பிட்ட பிறகு இந்த கொட்டைகள் இருக்கும், இந்த கொட்டைகளை நாம் சேகரிக்கலாம். ஒன்று அப்படி சேகரித்து ஒரு சின்ன சின்ன பைகளை போட்டு நாம் அந்த கண்ணுங்களை வளர்க்கலாம். கொட்டை போடும்போது அந்த கொட்டையை 2 நாள் 3 நாள் நல்ல தண்ணியிலையோ அல்லது ஜீவாமரத்திலையோ அல்லது மாட்டு கோமியத்திலையோ நல்லா ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு நல்லா வளர்க்கலாம். வளர்த்த பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவில் அந்த நாற்றுகள் மிக ஒரு 1.5 அடி உயரம் வளரும். அதை நாம் நடவு செய்யலாம். ஏன் இது எவ்வளோ நாட்களில் பழம் தர ஆரம்பிக்கும் இந்த மரம் வச்சு? இந்த மரங்களுக்கு குறைஞ்சது 3 வருடத்துல 5 வருடத்துக்குள்ளே ஒரு நல்ல பலனை தரும், அற்புதமான வருமானம் தரும். இந்த பழங்களை வந்து நம்மளே வந்து விற்கக்கூடிய உள்ளூர் சந்தையிலேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். உள்ளூர் மக்களே விரும்பி வாங்குவாங்க. இதில் என்னென்ன ரகம் இருக்குது பேரீச்சையில்? இதில் வந்து பல்வேறு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பேரீச்சம்பழன்ற நிலையில் தான் இருக்குமே தவிர வெளிநாடுகளில் பல்வேறுபட்ட ஒட்டு ரகங்களும் சாதாரண ரகங்களும் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போவானா. நம்ம ஊரில் என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்துக்கு இருந்த விதைகளை நம்ம தேர்வு பண்ணலாம். அந்த பழ விதைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம நாற்றுகளை உற்பத்தி பண்ணலாம். சரிபடுத்தலாம் சொன்னீங்க, இது எங்கே நம்ம வச்சு பயிர் செய்யலாம், எந்தெந்த மாதிரி இடத்துலாம் வச்சால் அது நல்லா வளரும், நம்ம இடத்துக்கு செட் ஆகும் இது நம்ம பூமிக்கு? இது எல்லா மரத்துக்கும் செட் ஆகும். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஈச்ச மரம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த ஈச்ச மரத்தின் இலைகளும் இதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான், ஒரே மாதிரி தான். இதனுடைய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஈச்ச மரத்தின் விதைகள் பெருசாக இருக்கும், அதனுடைய தசை பகுதி கம்மியாக இருக்கும். ஆனால் இதனுடைய கொட்டைகளினுடைய விதை சிறியதாகும், அதனுடைய சதை வந்து பெரிய அளவில் இருக்கும். இதை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மரங்களை ஒன்று தனியாக வளர்க்கலாம், இல்லது ஒரு தோட்டமாக வளர்க்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் என்ன பண்ணோம், வேலி ஓரங்களில் பனைமரத்துக்கு அடுத்து நம்ம பேரீச்ச மரம் நட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேலிக்கு பாதுகாப்பாகவும் இது வந்து உயிர் வேலியாகவும் அமையும். நம்ம உயிர் வேலியை பாதுகாத்தால் நமக்கு வந்து கூடவே வருமானம் பெறும், இதுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு செடியாக மாறும். நன்றி. அந்த மரத்தை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. இது உங்களுக்கு காதோடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.